தற்போது ஒரு அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 58வது முறையாக நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 58வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சியூபி கரூக்கிளையின் தலைமை மேலாளர் ஆஜராகி சாட்சிகள் அளித்த நிலையில் தற்பொழுது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 58வது முறையாக நீட்டிப்பு செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்தார். அவரது ஜாமீன் மனுக்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. தற்போது செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்புக்காக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலானது இன்றுடன் முடிவடைவதால் உள்ள புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பாக இன்று அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருக்கிறார். மூலம் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 58வது முறையாக நீட்டிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சிட்டி யூனியன் வங்கியின் கரூர் கிளையின் தலைமை மேலாளராக பணியாற்றிய ஹரீஷ்குமார் நீதிபதி அள்ளி முன்பாக இன்று சாட்சிக்காக நேரில் ஆஜராகியிருந்தார். அவரிடம் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் கௌதமன் ஆஜராகி அவரிடம் குறுக்கு விசாரணையை தொடர்ந்து செய்து வருகிறார். குறுக்கு விசாரணை இன்று நிறைவடையாததால் வழக்கே வருகிற 5ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார்,